திரைப்படத்திலே சகல கலா வல்லமை படைத்த திருமிகு பாக்யராஜ் அவர்கள், இந்த தேர்தலை நீங்கள் வெற்றி பெற செய்திருக்கிறீர்கள். அவருக்கு துணையாக நல்ல நிர்வாகத்தையும் செயல்படுவதற்கான செயற்குழு உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். ஆக உங்களை மிகுவாக நான் பாராட்டுகிறேன். சரியான தலைமையை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து எங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும். எழுத்தாளர்களுக்கு, எழுத்தாளர் நாதியற்று கிடக்கிற எழுத்தாளர்களுக்கு, இந்த திரையுலகிலே நம்பிக்கை இழந்திருக்கிற எழுத்தாளர்கள், அவர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை வர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு, நம்பிக்கையோடு அன்பு சகோதரர் பாக்யராஜ் அவர்களையும் அவருடைய நிர்வாக பெருமக்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். நான் எழுத்தாளர்களை எப்படி பார்க்கிறேன் என்றால், ஒரு தாயாக பார்க்கிறேன். 10 மாதம் கருவிலே சுமந்திருக்கிற குழந்தை பாதுகாப்போடு தொடர்ந்து உயிருக்கு போராடி பெற்றெடுக்கிற தாய் எப்படியோ, அதே போல ஒரு எழுத்தாளர் தன்னுடைய அறிவிலே சுமந்து ஆராய்ச்சிகள் பல செய்து கற்பனைகள் வடித்தெடுத்து தூக்கத்தை மறந்து துக்கத்தில் அனுபவித்து ஒரு குழந்தைக்கு சமமாக ஒரு கதையை தேர்ந்தெடுத்து அது முழுமையாக பெற்றெடுக்கிற ஒரு தாய் தான் எழுத்தாளர்கள். பூமி எப்படி ஒரு நெற்பயிரை, மக்களின் உயிர் காக்கும் பயிரை தருகிறதோ, அதை போலத்தான் எழுத்தாளர்கள். இந்த திரையுலகில் மட்டுமல்ல, எல்லா இடத்திலும் எழுத்தாளர்கள் தான் முதன்மை, தயாரிப்பாளர்கள் முதன்மை, அடுத்து கதையை உருவாக்குற எழுத்தாளர்கள் இரண்டாவது, மூன்றாவது அவர்களோடு இணைந்த இயக்குநர்கள், இவர்களுக்குத்தான் தமிழ் திரையுலகில் முதன்மையான மரியாதை கிடைக்க வேண்டும். அவர்கள் உருவாக்குவதுதான் ஹீரோ ஹீரோயினே, மற்ற எல்லாரும். ஆனால் இங்கே தலைகீழாக இருக்கிறது, இந்த விழாவிலே நான் அது பற்றி பேச விரும்பவில்லை. ஆனால் எழுத்தாளர்கள் இயக்குநர்கள், எழுத்தாளர்கள் இயக்குநர்களாக அவர்களுக்கு தான் ஒரு முதல் மரியாதை. இயக்குநர்களும் எழுத்தாளர் நினைத்தால் ஒரு புரொடியூசரை காப்பாற்றி விடலாம். அவர்கள் நினைத்தால் இப்படி பல புரொடியூசர்கள் காணாமல் போனார்களே, அதை போல காணாமல் ஆக்கிக் கொண்டே இருக்கலாம். ஆக இந்த வகையிலே எழுத்தாளர்களை நான் உயிராக மதிக்கிறேன். அந்த எழுத்தாளர்கள் தான் திரையுலகின் முதன்மை. பார்த்தீங்கன்னா சம்பளம் எழுத்தாளர்கள் ரொம்ப கம்மி, எழுத்தாளர்கள் கதைகளுக்கு மிக மிக குறைவு, மற்றவர்களுக்கு அதிகம். இருக்கட்டும், அதை பற்றி நான் போகவில்லை. எழுத்தாளர்களுக்கு சரியான சன்மானத்தை, சம்பளம் என்று கூட நான் சொல்ல மாட்டேன், சன்மானத்தை கொடுத்தாக வேண்டும். ஆகவே அந்த நிலையை இனி எழுத்தாளர்களை யாரும் ஏமாற்றக்கூடாது, எழுத்தாளர்களுக்கு யாரும் துரோகம் விளைவிக்க கூடாது, எழுத்தாளர்களின் அந்த உயிரை கற்பனையை யாரும் திருடக்கூடாது. அதற்கு பாதுகாப்பாக இருப்பார் என்றால் நிச்சயம் பாக்யராஜ் அவர்கள் நிச்சயம் இருப்பார்கள். ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது, அதிலேதான் பலருக்கு அவர் மீது கொஞ்சம் வெறுப்பு, ஆனால் பல பேருக்கு அவர் மீது விருப்பம் ஏற்பட்டது, நம்பிக்கை ஏற்பட்டதே அந்த ஒரு தீர்ப்பு தீர்மானம் தான். ஆகவே இந்த திரையுலகத்திற்கு அவர் தயாரிப்பாளராக, நடிகராக, இயக்குநராக, திரைக்கதை வசனகர்த்தாவாக, பன்முகங்களை கொண்ட இசையமைப்பாளராக உருவாகி திரையுலகத்திற்கு பெருமை சேர்த்தவர்கள். அவர்களிடத்த எனக்கு மிகவும் பிடித்தது, சில நேரத்தில் இந்த திருட்டு பார்வை பார்ப்பார், அது முந்தா நாள் பார்த்தேன். சரிதாவோட ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தார், சரிதா உயிரினை மதிக்கிற கணவரை, இவர் சும்மா அப்படி அப்படி சிரம்சம் பண்ணிட்டு வர்றவர், ஒரு பொண்ணு வீட்டுக்கு வருது, அந்த பொண்ணு மண்மை சிரம்சம் பண்ணிட்டு வெளியே வரும்போது அந்த அம்மா பார்க்கறது, அப்போ ஒரு மொழி முழிச்சார், பிரமாதம் சார், அந்த திருட்டு மொழிக்கு சொந்தக்காரர் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நான் அவரை அதிகமாக வரும்போது தமிழ் பண்பாடு திரையுறையில் வளர்க்கப்பட வேண்டும் என்று நினைப்பான். நான் எந்த வகையிலும் பண்பாடு சிதைத்தால் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். அப்படின்னா இவர் வல்கர் இல்லையா? இல்லை, அவர் நடைமுறை கையாண்ட நடைமுறை இருக்கிறதே இலைமறை கால்மையாக இருக்கும்.
நகைச்சுவோடு போயிடும். அதை விரசமா யாருமே நினைச்சதில்லை. முருங்கக்காய் முருங்கக்காய் என்று சொல்வாங்க. முருங்கக்காய் என்பது மோசமான வார்த்தை இல்லை. அதை தினமும் சாப்பிடாம யாரும் இருப்பதில்லை. என்னன்னா இவர் கொண்டு வந்த பிறகு விலை ஏறி போச்சு, நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சார். விரசமா இல்லை, விரசம் இல்லை.